நடிகர் விஜய் டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காரில் பிளாக் ஃபிலிம் ஒட்டியிருக்காங்க. அதனால் டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதுக்காக ஃபைன் கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நடிகர் விஜய் அவர்கள் இதுக்காக ஃபைன் கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ட்வீட் மேலே ட்வீட்டாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய 67வது திரைப்படத்துடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த படத்துலேருந்து எந்தவித அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, ஆனால் அதுக்குள்ளே இந்த படத்துடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் சேல்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ கோடி ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் ரைட்ஸ் 80 கோடி ரூபாய்க்கு சன் டிவி வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் இது வரைக்கும் யோசிக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க, 160 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதை பார்த்து மொத்த தமிழ் சினிமாவே மிரண்டு போயிருக்காங்க. சிலம்பரசனுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க 10 தலை அப்படின்ற திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக சிலம்பரசன் அவர்களுக்கு அந்த திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் கே இ ஞானவேல் ராஜா கேக் ஊட்டுற மாதிரியான ஒரு ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10 தலை படத்துடைய ஷூட்டிங் ரேப் அப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதில் கூடுதலான அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திரைப்படம் 2023 சம்மருக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றத. ஆக்டர் அஜித்குமார் அவருடைய 62வது திரைப்படத்தை முடிச்சுட்டு ஒரு 6-9 மாதம் ஒரு பிரேக்குக்கு அப்புறமா சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸில் ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்ற அப்டேட்டை சொல்லியிருந்தோம். இப்போ கூடுதலான அப்டேட்டாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்று நேற்று நாளை ரவிக்குமார் அவர்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அயலான் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. அவரும் அஜித்குமார் அவர்கள்கிட்ட ஒரு ஒன் லைன் சொல்லியிருக்காராம், கூடிய சீக்கிரம் இந்த ஒரு லைனப்பில் ரவிக்குமார் அவரும் ஜாயின் ஆவார் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கேள்விப்பட்டிருந்தோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் ரவிக்குமார் அண்ட் அஜித்குமார் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல என்ன மாதிரியான படம் நீங்க எதிர்பார்ப்பீங்க. இது சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களா, இல்ல முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமா இருக்கும்ன்றத நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. வடிவேல் நடிப்பில் ரெடியாக இருக்க நாய் சேகர் திரைப்படத்தை டிசம்பர் 9வது தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானிங் ப்ராசஸில் இருக்காங்களாம். சிலம்பரசன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சு ஒரு திரைப்படத்தை பண்ணலான்ற பிளானில் இருக்காங்களாம். இந்த திரைப்படத்துடைய சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. டைரக்டர் துரை செந்தில்குமாரோடைய டைரக்ஷனில் வெற்றிமாறனுடைய ஸ்க்ரீன் பிளேயில் ராகவா லாரன்ஸ் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கேள்விப்பட்டிருந்தோம். அந்த திரைப்படத்துடைய பேர் அதிகாரம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன டாக்ஸ் வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இப்போ துரை செந்தில்குமார் சொல்லியிருக்காரு, இந்த திரைப்படம் ட்ராப்லாம் ஆகலை, எனக்குன்னு ஒரு சில படத்துடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ துரை செந்தில்குமார் நயன்தாரா அவர்களை வச்சு ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதேமாதிரி வெற்றிமாறன் அவர்களும் வாடிவாசல் அந்த திரைப்படத்துடைய அந்த ப்ராஜெக்டில் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராகவா லாரன்ஸ் சந்திரமுகி 2 அப்படின்ற ப்ராஜெக்டில் பயங்கர பிஸியாக இருக்குது. எல்லாருமே அவங்களுடைய ப்ராஜெக்டை முடிச்சதுக்கப்புறமா இந்த அதிகாரன் அப்படின்ற ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அப்டேட்டை சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகலை அப்படின்றதான் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட். வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் நாகச்சைத்தன்ய அவர்கள் ஒரு திரைப்படம் நடிச்சிட்டு வராரு. அந்த திரைப்படத்துடைய பேர் கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நாகச்சைத்தன்ய அவர்கள் பயங்கர மாசாக இருக்கார். அல்ஃபோன்ஸ் புத்திரனுடைய டைரக்ஷனில் கோல்டு அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பிருத்திவிராஜ் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஓணம் அப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ இந்த திரைப்படத்தை டிசம்பர் 2வது தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க.